ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தேடப்பட்டு வந்த குற்றவாளி சி சிங் ராஜா என்கவுண்டர் என தகவல். ஆந்திராவில் கைது செய்யப்பட்டார் என கூறப்பட்ட நிலையில் சென்னை நீலாங்கரை அருகே என்கவுண்டரில் சுட்டுக்கொலை. ஆந்திராவில் ஆயுதங்கள் இல்லாமல் நிராயுதபாணியாக கைது செய்யப்பட்ட சி சிங் ராஜாவிடம் துப்பாக்கி வந்தது எப்படி? மறைத்து வைத்திருந்த கள்ள துப்பாக்கியால் சுட்டார் என்றால் குற்றவாளியை விளங்கிட்டு அழைத்து செல்லாதது ஏன் என்ற கேள்விக்கு பதிலளிக்குமா ஏவல்துறை? கைதாகும் குற்றவாளிகளை எல்லாம் நள்ளிரவில் ஆயுதங்களை பறிமுதல் செய்ய போலீசார் அழைத்து செல்வது ஏன்? சி சிங் ராஜா மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் சுட்டார் என்றால் அவர் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை ஏன் போலீசார் காட்சிப்படுத்தவில்லை என எழும் கேள்வி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உயிருடன் இருந்திருந்தால் ஈழத்தமிழர்களுக்கு தனி நாடு கிடைத்திருக்கும். கோவை கிட்டாம்பாளையத்தில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி பேச்சு. ஏழைகளுக்காகவே வாழ்ந்து மறைந்த தலைவர் எம்ஜிஆர். அது மட்டுமல்ல, இன்னொன்று தெரியும், இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இலங்கையை பற்றி பேசுகிறாங்க, தமிழர்களை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மட்டும் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் உயிரோடு இருந்திருந்தால் தனிநாடு இலங்கைக்கு அமைத்து கொடுத்து தமிழர்களை காப்பாற்றி தனிநாடு அமைத்து கொடுத்துருப்பார். கண்டிப்பா இன்னைக்கும் இலங்கையில பிரபாகரன் வீட்டு முன்னாடி தலைவரோட சிலை தான் இருக்குது. அதிமுக ஆட்சியில் தமிழகத்தின் உரிமைகள் மீட்கப்பட்டதாக அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி பேச்சு. விடிய அரசு ஆட்சிக்கு வந்ததும் அதிமுக ஆட்சியின் மக்கள் நலத்திட்டங்கள் நிறுத்தப்பட்டதாக கடும் குற்றச்சாட்டு. 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்குது, 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்த கட்சி இது. அதிகமான திட்டங்கள் தந்த கட்சி அதிமுக. தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்டெடுத்த கட்சி அதிமுக. தமிழ்நாட்டு உரிமையை, முல்லை பெரியார் பிரச்சனை, காவிரி நீர் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, மீனவர் பிரச்சனை என்று தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்டெடுத்த கட்சி அதிமுக. அதிமுக கட்சி சரித்திரம் இருக்குது, அத்தனை திட்டங்கள் தந்தது அதிமுக. இன்னைக்கு கோயம் மாவட்டத்துக்கு இந்த சுழு தொகுதி எடுத்துட்டா நெஞ்சை நிமித்திட்டு காலை நிமித்திட்டு பேசக்கூடிய தகுதி, ஓட்டு கேட்கக்கூடியது எங்களுக்கு தான் இருக்கு. எந்த திமுக கிடையாது, எந்த கட்சிக்கு கிடையாது. 50 ஆண்டுகள் வளர்ச்சியை கொடுத்துருக்கிறோம், 50 ஆண்டுகள் வளர்ச்சி கொடுத்த காலர் நிமித்தி சொல்லுவோம். எம்எல்ஏ பேசுற திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கள்ள உறவு இருப்பதாக அண்ணா பிறந்தநாள் விழா கூட்டத்தில் மாநிலங்களவை எம்பி சி வி சண்முகம் குற்றச்சாட்டு. திமுக நடத்திய நிகழ்ச்சிக்கு மத்திய அமைச்சர் நட்டா அழைக்கப்பட்டது ஏன் என கேள்வி. பிஜேபி கிட்ட கள்ள உறவு இல்ல, நேரடியாக உறவு வைத்துக் கொண்டிருப்பது யார்? இன்னைக்கு திமுக. நீ சொல்ற எங்களை பார்த்து கூப்பிடி காங்கிரஸ் கிட்ட. இங்க தேர்தல் வேணும்னா காங்கிரஸ் வேணும், கம்யூனிஸ்ட் வேணும். அம்மா உணவகம் ஏன் என அநாகரிகமாக பேசிய விடிய திமுகவின் ஆர் எஸ் பாரதிக்கு மாநிலங்களவை எம்பி சி வி சண்முகம் கடும் கண்டனம். கருணாநிதியே போய்விட்டார், அவருக்கு ஏன் பேனா என சரமாரி பதிலடி. போயிடுச்சு அப்படின்னா அம்மா உணவகம், அந்த அண்ணா உணவகத்தில் என்ன யார் பயனடைஞ்சான்? அம்மா உணவகத்தில் ஆர் எஸ் பாரதி உனக்கு தைரியம் இருந்தால், உன் தலைவனுக்கு மு க ஸ்டாலினுக்கு தைரியம் இருந்தால் நாளைக்கு அறிக்கை வரும் வெளியிட சொல்லு. இந்த அம்மா உணவகத்தால் எந்த நன்மையும் இல்லை, யாரும் பயனடையவில்லை, அதனால் இதை நாங்கள் மூடுகிறோம் என்று தைரியம் இருந்தால் உன் முதலமைச்சரை அறிக்கை வெளியிட சொல்ல பார்ப்போம். அம்மா உணவகத்தை பார்த்து இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள் எல்லாம் இன்றைக்கு உணவகத்தை, அம்மா உணவகத்தை தொடங்கி இருக்கிறது. அம்மாவை பார்த்து இவன் சொல்றான், அண்ணம்மாவை போய் சப்பறவன். உனக்கு என்ன கலைஞர் பேர்ல நூலகம்? அந்த சர்க்காரியா ஊழல்வாதி கருணாநிதியே போய் சென்றான். அப்புறம் கருணாநிதி 100 ஆண்டு வளைவு, என்னடா வளைவு வந்து நொட்ட உனக்கு? இந்த திமுக யாரும் தகுதி இல்லையா? உனக்கு ஈன மானம் சூடு சொரணம் இல்லாம கருணாநிதி காலம் வச்சிருந்த. சரி, கருணாநிதி ரைட்டு பிடிச்ச, அப்புறம் ஸ்டாலின் காலம் பிடிச்சிருந்த. இப்ப ஈனமான சூடு சொரணம் இல்லாத, வெக்கம் இல்லாத உதயநிதி காலை நக்கி கொண்டிருக்கிற நீ எங்களை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்னென்ன தகுதி இருக்கிறது? இதுக்கு மேல நீ அரசு. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருள் கடத்தல், கொலை என தொடர் குற்றங்களால் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது.
குற்றவாளிகளை கைது செய்வதை விடுத்து ஊடகவியலாளர்களை விடிய அரசு மிரட்டுவதாக முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் விமர்சனம். இப்ப விதவிதமா சொல்றான், கஞ்சான்றான், கஞ்சா சாக்லேட்ன்றான், கஞ்சா ஊசின்றான், அப்புறம் இன்னொரு சொல்றானுங்க, புதுசு புதுசா சொல்றானுங்க. எங்க பார்த்தாலும் போதை. இதுதான் இந்த அரசனுடைய சாதனை. இதனால என்ன ஆச்சு? எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனையால என்ன ஆச்சு? கஞ்சா அடிக்கிறான், போதையில் என்ன செய்யணும் அவனுக்கே தெரியல. அம்மாவை கொலை பண்ணுறான், மனைவியை கொலை பண்ணுறான், குழந்தையை கொலை பண்ணுறான். இப்போ என்ன ஆச்சு? இப்போ தமிழ்நாடு முழு இந்த ஒரு ஆண்டு காலமாக, அதுவும் குறிப்பாக இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் கூட்டு பாலியல். பாலியல்னு சொல்கிறது ஒரு மரியாதையாக கொஞ்சம் இதுவாக சொல்கிறது, கூட்டு கற்பழிப்பு. பச்சையாக சொன்னான், பெண்களை கூட்டாக கற்பழிக்கின்ற நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் பூமிக்கு அடியில் புதைத்து பதுக்கி வைத்திருந்த ஆபத்தை விளைவிக்கக்கூடிய 80 லிட்டர் மஞ்சள் நிற எரிசாராயம் போலீசாரால் பறிமுதல். பலர் மாண்ட பின்பும் அறவே கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாமல் காவல்துறை திணறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியிடம் திமுக கிளை கழக நிர்வாகி ஒருவர் வார்த்தையால் வார் பிடித்த வீடியோ வெளியானதால் விடியா திமுகவின் அவலட்சணம் அம்பலம். 40 வருடமாக திமுக கரைவேட்டியை கட்டியிருக்கிறேன், கட்சி எனக்கு ஒன்றும் செய்யவில்லை என கருணாநிதியிடம் புலம்பிய நிர்வாகி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் 15 வயது பள்ளி சிறுமிக்கு கூட்டி பாலியல் வன்கொடுமை, 8 பேரின் வெறிச்செயல் தொடர்பாக போலீசார் விசாரணை. நெல்லை மாவட்டம் ராமையன்பட்டியில் சொத்து தகராறில் சித்தப்பாவை வெட்டி படுகொலை செய்த இளைஞர் கைது. விடிய ஆட்சியில் சொத்து தகராறு படுகொலைகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சி அருகே லாரி டிரைவர் மனைவி தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலையில் கிணற்றில் சடலமாக மீட்பு. விடிய ஆட்சியில் தொடர்ந்து பெண்கள் படுகொலை செய்யப்பட்டு வரும் நிலையில் தமிழகம் சுடுகாடாக மாறி வருவதாக பெண்கள் விமர்சனம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கணவனை கழுத்தறுத்து கொடூரமாக கொலை செய்த மனைவி கைது. விடிய ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதால் பொதுமக்கள் பீதி. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் 16 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. விடிய ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லாததால் குற்றங்கள் அதிகளவில் நடப்பதாக பொதுமக்கள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 70 வயது முதியவர் போக்சோ சட்டத்தில் கைது. விடிய ஆட்சியில் பாலியல் தொல்லை, பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் கடும் விமர்சனம். தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து கேரளாவிற்கு காரில் கடத்த முயன்ற 22 கிலோ கஞ்சா பறிமுதல். விடிய ஆட்சியில் கஞ்சா கடத்தும் குருவிகளை மட்டும் கைது செய்யும் போலீசார் திமிங்கலங்களை பிடிக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. சிதம்பரம் அருகே அண்ணாமலை நகரில் 1 கிலோ 250 கிராம் கஞ்சா பறிமுதல். விடிய ஆட்சியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பதை தடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் காவல்துறை. சென்னை ஆலந்தூரில் வாகன சோதனையில் 280 கிலோ குட்கா சிக்கியது. விடிய ஆட்சியில் போதை கலாச்சாரத்தை முழுமையாக ஒழிக்காமல் ஏவல்துறை ஆங்காங்கே போதைப் பொருளை பறிமுதல் செய்து கணக்கு காட்டி வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். மதுரை திருமங்கலத்தில் போலீசாரின் வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட 341 கிலோ குட்கா சிக்கியது. தமிழகம் முழுவதும் தங்கு தடையின்றி குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் புழங்கும் நிலையில் சோதனை சாவடிகளில் தீவிர சோதனை நடத்தாமல் விடிய அரசு கும்பகர்ண தூக்கம். கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையத்தில் இருந்து நாகர்கோயில் செல்லும் SETC பேருந்தில் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் கடும் அவதி. விடிய ஆட்சியில் ஓட்டை உடைசல் பேருந்துகளை விரைவு பேருந்துகள் என இயக்குவதாக பயணிகள் கடும் விமர்சனம்.
செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே இரு வெறி நாய் கடித்து 6 பேருக்கு காயம். சிறுங்குன்றம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நாய்க்கடிக்கு மருந்து இல்லாததால் செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அலைக்கழிக்கப்பட்ட அவலம். விடிய அரசை நம்பி பயனில்லை என வடக்குப்பட்டு ஏரியை தூர்வார நிதி திரட்டி வரும் சென்னை மேடவாக்கம் பகுதி மக்கள். கோடி கோடியாக கொட்டி ஏரிகளை தூர்வாரி சீரமைக்கிறோம், நீர்நிலைகளை பூலோகம் போல் ஆக்கிவிட்டோம் என்று விளம்பரம் தேடுவதற்கு வெட்கமாக இல்லையா என விடிய அரசுக்கு மக்கள் கேள்வி. திருச்சி மாவட்டம் இடமலைப்பட்டி புதூர் பகுதியில் சத்துணவு அமைப்பாளர் வீட்டிலும் 1000 சத்துணவு முட்டைகள் சிக்கின. பள்ளி மாணவர்களுக்கான சத்துணவு முட்டையை திருடி விற்பவர்களை விடிய அரசு கண்டுகொள்வதில்லை என மக்கள் விமர்சனம். விடிய திமுக அரசின் தேர்தல் கால வாக்குறுதியின் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர் போராட்டம். இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சங்கத்தினர் எச்சரிக்கை. விடிய திமுக அரசின் கவனக்குறைவால் பழுதான 12,943 மின் மீட்டர்களை மாற்றாமல் அலட்சியம் காட்டுவதால் நுகர்வோருக்கு கடும் பாதிப்பு. கடந்த சில மாதங்களாக மின் மீட்டரை மாற்றாததால் சராசரி மின் கட்டணம் வசூலிப்பதாக நுகர்வோர் பகீர் குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த மறைமலை நகரில் வடிகால்வாய்களை சீரமைக்காத அவலம். மறைமலை நகர் நகராட்சியின் அலட்சியத்தால் கொசு தொல்லையில் அவதிப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மருத்துவரை கடத்தி 1 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிய கும்பல் சிக்கியது. விடிய ஆட்சியில் போதை கடத்தல் கும்பலை தொடர்ந்து ஆள் கடத்தல் கும்பலும் தொடர் கடத்தலில் ஈடுபட்டு வரும் அவலம். சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தில் கடல் அரிப்பால் வீடுகள் இடிந்து சேதம். கடல் அரிப்பால் 10 மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குமுறல். இவ்வளவு கிட்ட வந்துடுச்சு இந்த வீடு, என்ன ஏதுன்னு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை, யார் ஒருத்தரும் எந்த ஒரு அதிகாரமும் வரல. என்ன நான் ரைட்டில் தூக்கமே இருக்க மாட்டேங்குது. 10 to 12 வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே தான் உட்காந்துக்கின்னு நாங்கள் இந்த கடலையே முரசி பார்த்துன்னு. அதுக்கு மேல்பட்டு 1:30 ஆச்சுனா தான் போய் படுப்போம், படுத்தாலும் எங்களுக்கு தூக்கம் வரல. அந்த மேலாலும் சார் நான் இருக்கிறேன். நான் ஈரோட்டில் தனியார் ஜவுளி கடை திறப்பு விழாவில் பொதுமக்கள் கூட்டம் கூடியதால் பரபரப்பு. மலிவு விலையில் டி ஷர்ட், ஷர்ட், பேண்ட் ஆகியவற்றை வழங்குவதாக அறிவிப்பு வெளியானதால் அலைமோதிய கூட்டம். மத்திய பிரதேச மாநிலம் ஜபால்பூரிலிருந்து மும்பை சென்ற கரிப்ராத் எக்ஸ்பிரஸ் ரயிலில் படம் எடுத்த பாம்பை கண்டு பயணிகள் அதிர்ச்சி. பயணிகளின் புகாரை எடுத்து பாம்பை மீட்ட ரயில்வே ஊழியர்கள். இலங்கை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றார் அனுரகுமார திசநாயக. எந்த வேட்பாளருக்கும் 50% வாக்குகள் என்ற மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் விருப்ப வாக்குகளின் அடிப்படையில் அனுரகுமார திசநாயக வெற்றி என அறிவிப்பு. ஹங்கேரியின் புடாபெஸ்ட் நகரில் நடைபெற்ற 45th செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய அணி தங்கம் வென்றது. ஸ்லோவேக்கியா அணிக்கு எதிரான போட்டியில் வென்று செஸ் ஒலிம்பியாட் வரலாற்றில் முதன்முறையாக தங்கம் வென்று சாதனை. ஹங்கேரி செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் மகளிர் பிரிவிலும் இந்தியாவுக்கு தங்கம். அசர்பைஜான் அணியை வீழ்த்தி தங்கம் வென்று சாதனை படைத்த இந்திய மகளிர் அணி.